ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவிஸ் லைஃப் ஸ்டைல். மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாங்காய் வச்சு இன்னைக்கு நம்ம பாரம்பரிய முறையில் செய்யக்கூடிய ரெண்டு துவையல் தான் பார்க்க போகிறேங்க. அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு அம்மிக்கல்ல செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் இதை மிக்ஸி ஜாரில் தாராளமாக பண்ணலாங்க. அதுக்கு முதல்ல ஒரு பேனில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. இது நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக வச்சுருங்க. காரத்துக்கு நான் இன்றைக்கி 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்லா செவக்க இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பை இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து நல்லா ஆறுறக்கு தனியாக வச்சிடலாங்க. நல்ல புளிப்பான பச்சை மாங்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் தேங்காயும் தாளிப்புக்கு கருகாப்பிலும் வச்சுருக்கேங்க. அம்மிக்கல்ல இப்போ இதெல்லாம் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க. முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் நல்லா பவுடர் பண்ணதுக்கு அப்புறமா வெட்டி இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். அதனால் முதல்ல வரமிளகாயை நல்லா நுணுங்கினதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கூடவே கொஞ்சம் கல் உப்பியும் போட்டு நல்லா இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்குங்க. ஏன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டோம் அப்படின்னா வெட் இன்க்ரீடியன்ட்லாம் சீக்கிரமாக அறப்பட்டுருங்க, ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் அப்படியே 1-2 நின்று போயிடும். அப்போ சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட் இருக்காது. அதனால் முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்லாம் பவுடர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மாங்காயை இப்படி 1-2 நல்லா திரித்து வச்சுக்குங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா அம்மியிலே வச்சு நல்லா 1-2 இப்படி இடித்த மாதிரி துவையலுக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இறச்சி வச்சுக்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்து நல்லா அழுத்தி தேய்ச்சிட வேண்டாங்க. எல்லாம் ஒன்றா கம்பைன் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி எடுத்திங்கன்னா போதுங்க. சப்போஸ் இதை நீங்கள் மிக்சியில் பண்ணுறீங்கன்னா நான் சொன்ன முறையே முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ட் பவுடர் பண்ணதுக்கப்புறமா வெட் இன்க்ரீடியண்ட்டான மாங்காய், தேங்காய் இதெல்லாத்தையும் போட்டு 2-3 பல்சஸ் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா போதும். அதுதான் வந்து துவையலுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கொடுக்குங்க. தண்ணி ஊட்டி அரைச்சிங்கன்னா அது சட்னி மாதிரி ஆயிரும், உங்களுக்கு துவையல் டேஸ்ட்டு வராது. நம்மளோட காரமான துவையல். அடுத்ததான் நம்ம இப்போ பார்க்கறது இன்னொரு டைப் ஆஃப் துவையல் பண்ண போகிறோங்க. அதுக்கும் அதே மாதிரி புளிப்பான மாங்காய் தாங்க தேவை. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகாய், புளிப்பான மாங்காய், கருகாப்பல் இதெல்லாம் தான் தேவைங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் தேவை. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து பச்சையாக அரைக்க போகிறோங்க. இது எதையுமே நம்ம வந்து வதக்க போகிறதில்ல. முதல்ல பச்சை மிளகாயை நல்லா இந்த மாதிரி இடித்து வச்சுக்கலாங்க. பச்சை மிளகாய் இந்த மாதிரி அரைவாசி அரைப்பட்டதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்க தேங்காயை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. அதையும் வந்து நல்லா இந்த மாதிரி இடிச்சுக்குங்க. சப்போஸ் நீங்கள் மிக்சியில் போடுறதா இருந்தால் இது எல்லாத்தையுமே நீங்கள் பல்ஸில் தான் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த துவையல் கன்சிஸ்டன்சி வரும். தேங்காயெல்லாம் நல்லா அரைப்படணுங்க. பச்சை மிளகாயும் தேங்காயும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி நல்லா நர நரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாங்க, அது சட்னி கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். லைட்டாக தண்ணி தொளித்து அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி துவையல் கன்சிஸ்டன்சியில் வருங்க. மிக்ஸியில் அரைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல சுடு சாதத்தில் இந்த 2 துவையலுமே நீங்கள் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ட்ரெடிஷ்னலாக செய்யக்கூடிய இந்த துவையல் 2 உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவிஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள்.